வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். என்னுடன் எங்களுடைய ஆசான் புதுவுடைமூர்த்தி ஐயா இருக்காங்க. போன வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நட்சத்திர பாதங்களும் அதனுடைய முக்கியத்துவங்களும் பற்றி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அதனுடைய இன்னும் ஆழமான ஒரு கேள்வியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எத்தனை முறை பார்க்க முடியுமோ பாருங்கள். ஐயானுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். திரும்ப திரும்ப பார்க்கும்போது அதனுடைய ஆழங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஐயா, போன வாரமே பேசினோம், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களுக்கு மேலே கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது இரண்டும் சேர்ந்து ஒரு தாக்கத்தை எப்படி உருவாக்குதுன்னு பார்த்தோம். கிரகங்களுடைய தாக்கம்ன்றது பொதுவாக எல்லாரும் பேசுகிறது தான், ஓரளவுக்கு ஜோதிடத்தினுடைய ஆழமாக புரிதல் இருக்கவங்க அது பேசுகிறாங்க. ஆனால் லக்னத்தினுடைய நட்சத்திர பாதம், லக்னம் ஒவ்வொரு பாதத்துலேயும் நகருதுன்னு சொன்னதே நீங்கள் ஒருத்தர் தான். நகர்ற லக்னம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கு போகும்போது அதனுடைய தாக்கம் வேறு லெவலுக்கு, ஒரு வேறு பரிமாணத்துக்கே கொண்டு போயிடுது. இதை பற்றி உங்களுடைய ஆழமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்கய்யா. நல்லது. நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? ஒரு இந்த உடலுடைய தோற்றம், உடலுடைய துவக்கம் அப்படிங்கிறது இந்த லக்ன புள்ளி. இப்போ உதாரணம், மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதமோ ரெண்டாம் பாதமோ இல்லை அஸ்வினிலேயோ இல்லை வந்து கார்த்திகையிலேயோ ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நம்மளுடைய லக்னம், ஜென்ம லக்ன புள்ளி, அதான் தொடக்கம். ஆமாம், அங்கேருந்து நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையோட ஓட்டப்பந்தயம் அங்கேருந்து முதல் புள்ளி ஆரம்பிக்குது, அவ்வளோதான். நீங்கள் அதை அங்கேயே நிற்கலையே, நீங்கள் ஓட்டப்பந்தயங்கிறது அதானே. ஆமாம், நீங்கள் அங்கேயே நின்றுருந்தீங்கன்னா நாங்கள் வந்து மிருக சீசன் 4, திருவாதிரை 1, திருவாதிரை 2ன்னு நம்ம அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதான். இது வளர்நிலை, வளருதல். இந்த வளருதல் அப்படிங்கிற நிகழ்வு தான் வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை கொடுக்கும். கிரகங்கள், நட்சத்திரங்கள், பாவங்கள் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா அது வளரும். கிரகங்கள், நட்சத்திரங்கள், பாவங்கள் நல்லா இல்லைன்னா அது தேயும். எப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 3 வயசில் 30 வயசோட உடம்பு இருக்கும். சில பேருக்கு வந்து 30 வயசில் பார்த்திங்கன்னா 12 வயசு உடம்பு இருக்கும். ஏன்னா சில உடம்புகளும் மனநிலையும் பார்த்திங்கன்னா 40 வயசு ஆகிட்டுங்க சின்ன பிள்ளை மாரி பேசுகிறாருங்க. பக்குவமே ஆகலைங்க, சின்ன பிள்ளை மாரி இருக்காருங்க. அப்போ இந்த வளருதல், தேய்தல் அப்படிங்கிற நிகழ்வு வந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களும் நட்சத்திரங்களுடைய இயல்புகளாக வந்து இந்த தன்மைகளை தான் குறிக்கும். ஆனால் வயது மட்டும்தான் வளரும். நீங்கள் உடல் வளருது, மனம் வளருதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் யார் அடையாளப்படுத்துவதுன்னா அந்த வயது, அதுதான் நம்ம வயதை எடுக்கிறோம். அப்போ இந்த வயதோட புள்ளிங்கிறத ஏன் மிக முக்கியமானது? இப்போ ஏதாவது ஒரு நட்சத்திர புள்ளி சொல்லுங்களா. திருவாதிரை 4. திருவாதிரை 4. இப்போ திருவாதிரை 4 அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இது எக்காரணத்தை முன்னிட்டோம், இது வந்து இது என்ன அப்படின்னா, இந்த ராகுவோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் உண்டு. இந்த திருவாதிரை வரும்போதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்வு இரண்டரை பிரதிபலிப்பது. இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்கிறேனே, ஒரு செயல், ஒரு ஒரு டீ கடை வைக்கலாமான்னு கேள்வி எனக்கு தோணுதுன்னு வச்சுங்க. நான் டீ கடை வைக்கலான்ட்டு நான் போகிறேன், அதில் ஹோட்டல் சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஹோட்டல் சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் இல்லைங்க, அதில் அந்த ஸ்வீட் சாலை சேர்த்து வச்சா நல்லதுங்க. பாருங்கள், ஒரு நிகழ்வை இரண்டரை பிரிப்பது அல்ல இரண்டரை கலப்பது தாங்க இது அந்த திருவாதிரை 4. அப்போ இது வந்து உதாரணமாக ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறார்னு வச்சுங்களேன். இப்போ மெடிக்கல் ஷாப்பில் உதாரணத்துக்கு வந்து மெடிக்கல் ஷாப் மட்டும் வைக்க மாட்டார், அதுலேயே சைடில் என்ன பண்ணுவார், அந்த காலமாக இருந்துச்சுன்னா நம்ம எஸ்டிடி பூத்து வச்சுருப்பாங்க, நீ பார்த்துருக்கலாம். நீ மெடிக்கல் ஷாப் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஏடிஎம் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎமோட சம்மந்தப்பட்டது, இல்லை மெடிக்கல் ஷாப்போட பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ரிலேட்டடாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலில் தனியாக இருந்தாலும் மெடிக்கல் தனியாக இருக்கும், இப்போ ரெண்டுமே ஒன்றா இருக்கும். இந்த திருவாதிரை 4 வரும்போது தான் இப்படி ஆரம்பிப்பாங்க. நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருவாதிரை 4 வரும்போது தான் அவங்க டாக்டர் வந்து முதல் முதலாக தொடக்கத்தை பண்ணுவாங்க. ஒரு நிகழ்வை பிறப்பிப்பது அல்லது நிகழ்வை தொடங்குவது. அப்போ முழுக்க 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 இந்த திருவாதிரை 4 திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திற்கு மட்டுமே ஒரு மாற்றம் உண்டு அப்படின்னு விஷயம். அது மட்டும் அப்படி கிடையாது. இவர் என்ன பண்ணுவார், ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் கட்டி வச்சுட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போவார். ஒரு டாக்டராக இருந்தார், என்னையா நீ இந்த வேலையை மட்டுமே பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. எப்படி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்கல்ல, அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே வேலையை இரண்டு இடத்துல கால் வைக்கிறது.
அப்போ இந்த ஊரில் ஒரு சென்டர், பக்கத்து ஊரில் ஒரு சென்டர், ஒரு கம்ப்யூட்டர் சென்டராக இருக்கலாம், இல்லை பக்கத்து ஊர் ஒரு மளிகை கடை என்ன பண்ணுவார், இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ரெண்டு சூப்பர் மார்க்கெட் ஓடாது எப்படி, ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒழுங்காக ஓடி இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் வச்சுருக்காரு பாருங்கள், மெடிக்கல் மட்டும் வச்சுருந்தா கூட ஓடி இருக்கும், டாக்டரை கூப்பிடுவார், டாக்டர் நாலு நாள் வருவோம், நாலு நாள் அவர் வர மாட்டார். அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு தன்மை உண்டு, அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தின் மேல் ஒரு லக்கண புள்ளி பயணித்தார். உதாரணமாக ஒரு அச்சய லக்கண புள்ளின்னு சொல்லுவோம், அச்சய நட்சத்திர புள்ளின்னு சொல்லுவோம், அது பயணித்தால் இப்படி ஒரு எண்ணம் பரிணமிக்கும், சார் இல்லை சார் நான் மெடிக்கல் வச்சுட்டேன், நான் ஒரு ஹோட்டல் வச்சுட்டேன், இது எல்லாமே இருக்கட்டும், ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது ஒரு தொடக்கமாகும். நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, நீங்கள் 60 வயசாக இருக்கட்டும், 20 வயசாக இருக்கட்டும், 20 வயசில் என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து பி சிவில் தான் படிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறவர் நேராக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிப்பார். என்னையாது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிக்கும்போதே எனக்கு இது பிடிக்கலன்னு நான் வந்து சிவில் படிக்கணும்பார். என்னையாது இது ஏன்னா நீங்கள் அதை உணரும் போது தானே, அந்த நிகழ்வுகளை உணரும் போது தானே, ஒரு இடத்துல நிலையாக நிற்காம மாறி மாறிக்கிட்டே இருக்கிறது, அந்த இடத்த மறுபடியும் திருப்பி அதே இடத்துக்கு வருவாங்க, அதே இடத்துக்கு தான் வரும், அதே சிவில் இன்ஜினியரிங் மறுபடியும் வந்திருக்கும். என்னங்க அது, சரி இதெல்லாம் இருக்கட்டும், அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார், இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், இந்த டயத்தில் வந்து சூப்பராக போகிறது வந்து மைக்ரோ பயாலஜி தான் சூப்பராக போகுது, மைக்ரோ பயாலஜியில் பிஎஸ்சி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, அவ்வளவு தான். அப்போ புதுசாக வரும் பாருங்கள், இப்போ மைக்ரோ பயாலஜி உள்ளறதுட்டா இதை பற்றி ஒரு 3 மாதம் ஆய்வு பிஹெச்டியே பண்ணிவிடுவார் தலைவர். எப்படி இந்த படிப்பை பற்றி பிஹெச்டியே பண்ணிவிடுவார், படிக்க மாட்டார், எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இது படிக்கிறது மட்டும் இல்லை, ஃபீஸ் என்ன, அப்பாட்ட இதுதான் படிப்பான்னு சொல்லுவார். 3 மாதம் கழிச்சு மறுபடி சுற்றி வந்துட்டு அந்த படிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அது வேண்டாம், நேராக சிவிலே படிக்கிற, சிவிலே படிக்கிற. அப்போ தொடங்குவது இடத்துலேருந்தே முடியும் நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது தான் திருவாதிரை நாள். இந்த மாதிரி ஒரு நட்சத்திர புள்ளிக்கே நிறைய பலன் சொல்லலாம், அது திருவாதிரைக்குங்கிற வேறு பலன். திருவாதிரைங்கிறது என்னென்னா, இப்போ ராகு பகவான் எங்கே இருக்கிறாரோ அதை வச்சு சொல்கிறது ஒரு பலன். இப்போ வந்து உதாரணமாக ராகு 11 இருக்குது, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்ல நிகழ்வு கிடைக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், தொழிலில் ஒரு உத்வேகம் கிடைக்கும், தொழிலில் வந்து புதிய முதலீடு கிடைக்கும், ஒரு லாபம் கிடைக்கும், இடம் விட்டு இடம் நகரக்கூடியது, வெளிநாடு போகக்கூடியது, நீங்கள் பல் சம்மந்தப்பட்ட டாக்டர் போய் பார்ப்பீங்க, கண் சம்மந்தப்பட்ட டாக்டர் போய் பார்ப்பீங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து டாக்டர் உதவி செய்வாங்க, இந்த நேரத்தில் உங்கள் அப்பா மூலமாக சொத்து வரும், பூரிய தாத்தா சொத்து ஆத்தா சொத்து இதில் வரும், தாத்தா சொத்தாக இருந்துச்சுன்னா 3 பேருக்கு பிரிச்சுக்கலாம், ஆத்தா சொத்தாக இருந்தால் 6 பேருக்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ராகு பகவான் 11 இருக்கிறது பலன். நட்சத்திரத்துக்கு ஒரு தன்மை, கிரகங்களுக்கு ஒரு தன்மை. ஆனால் இந்த கிரகங்கள் எங்கேருந்து நடத்துவதுங்கிறது நல்லதாக கெட்டதாங்கிறத ஒரு முடிவுக்கு வருவது வந்து நம்ம இந்த கிரகங்களை வச்சுக்கிட்டு கூட நம்ம பேச முடியும். இப்படி தான் நம்ம ஒரு நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம். உங்களுக்கு எங்கே ராகு பகவான் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அந்த ராகு பகவான் பலமாக இருந்துச்சுன்னா நல்லது செய்யும், ராகு பகவான் பலமாக இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னென்னா இந்த ராகு நட்சத்திர திருவாதிரை என்ன பண்ணும் அப்படின்னா காற்று, நீங்கள் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காது, என்ன பண்ணாலும் காது கொடுத்து கேட்காது, அழகாக என்ன பண்ணும் அப்படியே ஒரு அந்த ஈர்ப்பு இருக்குது பாருங்கள். அதாவது இந்த போதைங்கிற ஒரு நிகழ்வு எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த திருவாதிரை நாள்லேருந்தேங்க. அது என்னென்னா ஒரு மயக்க நிலை, அதாவது இப்போ வந்து சில பேர் டீ குடிக்கிற ஒரு போதையாக இருக்கலாம், சாப்பிட்ற ஒரு போதையாக இருக்கலாம், பயணிக்கிற ஒரு போதையாக இருக்கலாம், புகைப்படம் எடுக்கிற ஒரு போதையாக இருக்கலாம், பாட்டு பாடுற ஒரு போதையாக இருக்கலாம், ஏன் ஜோதிடம் கூட ஒரு ஜோதிடம் பார்ப்பது கூட, எனக்கு ஜோதிடம் பார்க்கணுன்னா அப்படியே போதை ஒரு அது பெரிய ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு போல தான் போதையாக போயிடும். அப்போ போதை வஸ்துக்கள் சம்மந்தப்பட்ட பீடியோ சிகரெட்டோ மதுவோ இதெல்லாம் வந்து ஒரு போதையாக இருந்தாலும் நான் என்னுடைய நிலை மாறி அப்போ ஜாதவருடைய ஒரு அப்பாற்பட்ட நிலையை கடந்து சென்று ஒரு நிகழ்வு நடத்துவது தான் போதை, தன்னிலை மறப்பது தான் போதை. அது எந்த நல்ல நிகழ்வும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, அதுதான் திருவாதிரை நாள், திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிற நிகழ்வை பற்றி நிறைய பேசலாம். இப்போ இந்தமாரி ஒரு 108 நட்சத்திர பாதத்தை பேசும்போது அவர்களோட நிலை எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம பேச முடியும். இதிலே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் மேல் ஒரு கிரகம் பயணிக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஒரு பலன் உண்டு, சுக்கரன் போகிறதா, ஆ ரொம்ப சந்தோஷம். இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல எல்லாம் ஒன்றா சேர்றாங்கன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஓடுகாளி எல்லாம் ஒன்று சேருதுடா அப்படிம்பாங்க. என்னென்னா இதுக்கு வார்த்தை நம்ம உதாரணத்துக்கு வேடிக்கை, அதாவது வார்த்தைகளுக்காக சொல்கிறேன், தப்பான செய்யாதீங்க. இந்த சுக்கரன் ராகு என்ன பண்ணும், ஒரு
நம்ம சேர்றவனோட தான் சேருவார். எப்படி? இப்போ ஒரு தண்ணி அடிக்கிற ஒரு தண்ணி அடிக்காதவர் இருந்தார்னு வச்சுக்கிறேன், இப்போ தண்ணி அடிக்காதப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரெண்டு தண்ணி அடிக்கிற ஒன்று சேர்ந்தா அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தானே. அப்படி தானே இந்த சுக்கரன்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு மாயை. நல்ல நிகழ்வும் இருக்குது, கெட்ட நிகழ்வும் இருக்குது. நீங்கள் தண்ணி அடிக்கிறது அவர்களுடைய மது இருந்தது அவர்களுடைய விருப்பம். ஆனால் அந்த நிகழ்வு 3 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அந்த உடல் சுகத்தை கொடுக்குமே தவிர, மன சுகத்தை ஒரு மாயை உருவாக்குமே தவிர, ஆனால் முழுவதும் 24 மணி நேரம் அந்த உடல் கஷ்டப்படும். அந்த கணம் என்பது அந்த மதுவை பிரிப்பதற்கு அது பட ஆகக்கூடிய நேரம் வந்து 24 மணி நேரம். இவர் சாதாரணமாக ஒரு நிகழ்வை செஞ்சுட்டு 24 மணி நேரம் தண்டனை கொடுக்கக்கூடியது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா உடல் பாதிக்கப்படும், மறைமுகமாக பாதிக்கப்பட என்ன நடக்கும்? ஒரு நாளடைவில் யார் பாதிக்கப்படும் அப்படின்னா அந்த உடல் தான் பாதிக்கப்படும். அப்போ வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நிகழ்வு வந்து இந்த சுக்கிரன் ராகு கிரக இணைவுகளில் வந்து, அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தின் மேல் சுக்கிரன், அதாவது சுக்கிரன்கிற கிரகம் இருந்தால், மிதனத்தில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும். லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி எப்பயுமே தண்ணி அடிக்க மாட்டான். 3 வயசில் தண்ணி அடிக்க போகிறான்னு 30 வயசில் தண்ணி எடுப்பான். எப்படி? இப்போ 3 வயசில் இப்போ உதாரணத்துக்கு வந்து லக்கணத்தில் சுக்கரன், மிதன லக்கணம் சுக்கரன் இருக்குன்னா 3 வயசில் தண்ணி அடிப்பார். அதே லக்கணம் மிதன சிம்ம லக்கணம் வரும், சிம்ம லக்கணம் 11 சுக்கரன் ஓஹோன் இருப்பார். எப்படி? அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும்னு தண்ணி அடிப்பார். அப்போ தான் பிரச்சனையாகுமே தவிர பிறக்கும் போது தண்ணி அடிக்க மாட்டார். எப்படி? லக்கணத்தில் மிதன லக்கணம் சுக்கரன் இருக்கு. சரி, இல்லை சார், இப்போ உதாரணமாக வந்து கன்னி லக்கணம் சார் 10 அதாவது மிதனத்தில் சுக்கரன் இருக்கா சார், மிதனத்தில் சுக்கரன் உங்களுக்கு சுக்கரன் இருக்கா, அப்போ வேலை பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸால் நீங்கள் தண்ணி அடிப்பீங்க, அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். போதை 2 மதிப்பதே 10 இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கூட நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம் ஒரு வகுப்பில் வந்து கன்னி லக்கணம் 2 மதிப்பதே 10 சுக்கரன் அழகாக தண்ணி அடிக்கிறாரு, சந்தோஷமாக தண்ணி அடிக்கிறார். நான் ஏன் தண்ணி அடிக்கிறேன்னே தெரியலங்கிறார் பாருங்க, அதுதான் ஆச்சரியம். என்னையாது நினைக்கிறாரு, ஆனால் விட முடியல கேள்வி வந்தது. அது எப்படி விடும்? அது தொட்டில் பழக்கம், சுடுகாடு முட்டுங்கிற சில பழக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் பாதிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல தான் இந்த கிரக இணைவுகள் இருக்குது. இந்த கிரகம் வந்து 2 மதிப்பதி 10, அதாவது அது கன்னி இலக்கணத்திற்கு 10 வந்து சுக்கரன் இருக்கக்கூடாது. அது என்னென்னா நண்பர்கள் மூலமாக, வேலைகள் மூலமாக, வேலை அதாவது வேலை இருக்குங்கிறவன் என்ன பண்ண சந்தோஷத்தில் அடிப்பார், வேலை இல்லைங்கிறவர் வேலையே கிடைக்கல சந்தோஷத்தில் வருத்தத்தில் அடிப்பார். ஐயோ என்னையா இது, இங்கிட்டு போனாலும் தப்பு, இங்கிட்டு போனாலும் தப்பு. அப்போ அவருக்கு ஒரு காரணம் வேணும், காரணம் வேணும். காரணத்தை பண்ணிட்டு நான் ஏன் தண்ணி அடிச்சுன்னு தெரியலன்னு பாருங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ என்னையா இது, வேலை தான் நல்லா இருக்க, சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்றியே அப்படின்னு நல்லபடியாக இருந்தால் கூட அது ஏற்றுக்க மாட்டேங்கிறதான் விஷயம். அதுட்டு ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகம் நின்றாலும் சரி, அதேமாரி அக்ஷய லக்னத்தில் பாவகத்தில் ஒரு நட்சத்திரத்தின் மேல் உயிர்ப்புள்ளி நகர்ந்தாலும் கிரகங்களுடைய நட்சத்திரங்களுடைய தன்மைகள் அதிகமாக ஈடுபாடு உடையது, தன்மைகளை நம்ம தாங்கி நிற்கும். கண்டிப்பாக அகம்புறம் அப்படிங்கிறதா நம்ம அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். கண்டிப்பாக அது புரியும், ஏன்னா உயர்நிலை படித்தவர்களுக்கு அது கொஞ்சம் நிறையவே புரியும். நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். நன்றி. நன்றி சார். இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். நிறைய விஷயங்கள் புரிந்து தான் ஐயா பேசுகிறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. திரும்ப பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நன்றி.